இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி ஃப்ரீயாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி தான். ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க, அதே டைமில் ரொம்ப டேஸ்டான ரெசிபியும் கூட. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஒரு 450 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்த பின்னாடி இதை பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி இதை வந்து மூடி எடுத்து வச்சிடலாம். ஒரு 1/2 hour அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம சுக்கா பண்ணிக்கலாம். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. நான் வந்து சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்கணும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும், நல்லா மொறுமொறுன்னு உடையிற வரைக்கும் இதை பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து எடுக்கணும். ஹீட் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க, கரிஞ்சு போயிடும். ஓரளவுக்கு மிதமான சூட்டில் வச்சு பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த வெங்காயம் எல்லாம் ஒன்று ஒன்றா உடஞ்சி வந்துடும். கட் பண்ணும்போது இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இப்போ வெங்காயத்தை பார்த்திங்கன்னா வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி மெதுவாக வறுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு 15 to 20 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இது ரெடி ஆயிரும். கொஞ்சம் டைம் எடுக்குங்க. ஆனால் இந்த வெங்காயம் தான் பார்த்திங்கன்னா இந்த சுக்காவுக்கும் நல்ல டேஸ்ட் கொடுக்க போகிறது. ஸோ இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு எடுத்திருக்கேன். அது வந்து எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா உறிஞ்சி எடுத்துக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நான் வெளியே எடுத்துறேன். நல்லா எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் எடுத்துகிட்ருக்கேன். அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்த பின்னாடி நீங்கள் வேறு பாத்திரம் யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா இதிலே கூட பண்ணிக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா தேவையான அளவு இருக்குது. ஸோ வந்து நான் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா நார்மலான நீங்கள் மிளகாய்த்தூளே சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் இப்படி ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர டைமில் நம்ம இதில் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 தக்காளி இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துடலாம். சேர்த்து இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இதில் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி இந்த மாதிரி நல்லா வெந்து சாஃப்டாக வந்துடும். நம்ம உப்பு சேர்த்துருக்கனால தக்காளி பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். சைட் பை சைட் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வறுத்து வச்ச வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி உடச்சி எடுத்திங்கன்னா நல்லா உடஞ்சி வந்துடும். டைம் இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா அதை பண்ணிடுங்க. இப்போ நாம் ஊற வச்ச சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். எல்லா சிக்கனையும் எடுத்து சேர்த்துக்கோங்க. அந்த தயிர் அந்த தண்ணி எதுவும் இருந்துச்சுன்னா அதோடய சேர்த்துக்கோங்க, அதை வேஸ்ட் பண்ண வேணாம். சேர்த்த பின்னாடி ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. சிக்கன்லேருந்து பார்த்திங்கன்னா தண்ணி வெளியே வரும். வெளியே வந்த பின்னாடி ஒரு வேளை வேக பத்தலை அப்படின்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு டைம்
சிக்கனை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி வேக வச்சுட்டே இருந்தேன். இப்போ வந்து சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். சேர்த்த பின்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பொறுமையாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. நல்லா வெந்த பின்னாடி தான் இந்த சிக்கனை வந்து போடணும். இந்த மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க எடுக்க பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு சிக்கனோட கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா மாறி வரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி இதில் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை வந்து கடைசியில் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்த சிக்கன் கலருக்கும் இப்போ சுக்கா ரெடியான பின்னாடி இருக்கிற சிக்கன் கலரும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி, அவ்வளோதான். இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான சிக்கன் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும்.